வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கஃபே. தர்ஷிகா, பொதுவாக நீங்கள் இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மொழிக்கு வந்து இடம் அதிகமா இல்லை பக்திக்கு வந்து இடம் அதிகமா அப்படின்னு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எது வந்து முக்கியமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை, அந்த டியூன் தான் வந்து முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இசை தான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ். இதை வச்சு தான் வந்து அதில் வந்து பக்தி வருது, மொழி வருது அப்படின்னு நம்மளே வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ இசை இருந்தாலே வந்து பக்தி மொழி எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்மளோட பாடகி சுசித்ரா இசையோடு சேர்ந்து நம்மளோட பக்தியும் மொழியும் சேர்ந்து என்னென்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ராகம் 16 பாடல் 11. தரித்த ஜனோ தகதீம் ததீம், தரித்த ஜனோ தகதீம் ததீம், தக ஜனு தீம், தரித்த ஜனோ தகதீம் ததீம், தரித்த ஜனோ தகதீம் ததீம், தக ஜனு தீம், தக ஜனு தக ஜனு தீம், தரிகிட தக ஜனு தரிகிட, தரித்த ஜனோ தகதீம் ததீம், தரிகிட ஜீம், தக ஜனு தரிகிட தீம், தக ஜனு தரிகிட, தக ஜனு தரித்த ஜனோ தகதீம். ஜனுதீம் ஜனுதீம் தஜனுதீம் தஜனுதீம், தக ஜனுதீம் தக ஜனுதீம் தக ஜனுதீம், தக ஜனு ஜனுதீம் ஜனுதீம் தஜனுதீம் தஜனுதீம், தக ஜனுதீம் தக ஜனுதீம் தக ஜனுதீம், தக ஜுன தரித்த ஜனு தகதீம் ததீம், தக ஜனுதீம் தரிகிட தக ஜனுதீம், தரிகிட தக ஜனு தரிகிட தரித்த ஜனு தகதீம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். தர்பாரி கானடா அப்படிங்கிற ராகத்தை பற்றி நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இதில் இந்த தர்பாரி கானடான்னு சொல்லும் பொழுதே முன்னாடியே நம்ம ஒரு ரெண்டு எபிசோடில் பார்த்துட்டுருக்கோம், கூடவே இன்னொரு ராகம் காதலை கேட்டுட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகத்தினுடைய பாதியிலையும் அது இருக்குதுன்னு சொன்னேன், கானடா அப்படின்னு. கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப ஹெவி கிளாசிக்கலாக ஒரு ராகமில் கானடாங்கிறத நம்ம சொல்லுவோம். நிறைய கம்போசிஷன்ஸ் இருக்குது. அந்த கானடாவை ஒரே ஒரு நோட் மாற்றி நார்த் இந்தியாவில் அக்வைர் பண்ணி அதன் பிறகு ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் வந்து ஒரு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான சூதிகான ராகம் தான் இந்த தர்பாரி கானடா அப்படிங்கிறது. அது எந்த நோட் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ கானடாக்கும் தர்பாரி கானடாக்கும் சரிபக மதனிச அப்படிங்கிறது கானடா, சரிகமதனிச அப்படிங்கிறது தர்பாரி கானடா. இப்போ எங்கே வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தா தெய்வத்தம் அப்படிங்கிற நோட், அதாவது த இந்த பக்கம் இது எடுத்துண்டா இது வந்து சதுஸ்ருதி தெய்வத்தமாக எடுத்துக்கிறது, அதாவது த டூ அப்படின்னு சொல்லக்கூடியதை கானடா அக்வயர் பண்ணிக்கிறது. இந்த பக்கம் இது த ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த தெய்வத்தை எடுத்துக்கிறது. இதுதான் வித்தியாசம். இந்த தெய்வத்தம்ங்கிற ஒரு நோட் வித்தியாசமாகும் பொழுது ஒரு ராகத்திலேயே எவ்வளவு அழகாக வைப்ரண்ட்டாக சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. இதுதான் இந்த இசையினுடைய அழகே. ஒரு நோட் வித்தியாசத்தில் வேறு ஒரு ராகம் மாறிடும். நம்ம பாடும் பொழுது கூட அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பாடணும், ஏதோ வந்துடுதே அப்படின்னு பாடிட முடியாது. ஏன்னா ஒரு ஸ்வரம் கொஞ்சமாக, ஏன் இன்ஃபேக்ட் நம்ம ஸ்வரம்னு சொல்கிறத விட அந்த ஸ்வரத்தை எந்த அளவுக்கு நம்ம அசைக்கணுங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே அதை அசைச்சிட்டோம் அப்படின்னா அது வேறு ராகத்தை நமக்கு கொண்டு போய் விட்டுடும், நம்மளை அறியாத வேறு ராகத்தில் கொண்டு விட்டுடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிற காரணமும் இதனால தான். அப்படி இந்த தர்பாரி கானடா ராகத்தில் இன்றைக்கி பார்த்தது ஒரு தில்லானா. இந்த தர்பாரி கானடா ராகத்தில் கலைமாமணி ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்கள் இயற்றிய தில்லானா அது தர்பாரி கானடாவில். இப்போ சினிமாவுக்கு வரலாம். சினிமாவில் ஸ்ருங்காரமாக எத்தனையோ பாடல்கள் இந்த ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு ராஜா சாருடைய கம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மௌனம் சம்மதம் அப்படிங்கிற படம், மம்மூட்டி அண்ட் அமலா அவர்கள் நடித்தது. அந்த படம் பேரை சொன்ன உடனேவே, இவங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனேவே அது என்ன பாட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்துலேயே ரொம்ப ஹிட்டான சாங் வந்து இந்த பாட்டு தான். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் டுவேட் அது. நம்ம பார்க்கும் பொழுது
கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா இன்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் தன்னிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால்நிலா தென்பாண்டி தூரலா தேவார பாடலா தீராத கூடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மேலா நீ தீண்டும் கையிலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால்நிலா. இந்த பாட்டு ஏசுதாஸ் அவர்கள், இந்த பக்கம் சித்ராம்மா. இத்தனை பியூட்டிஃபுல்லான கம்போசிஷன் இல்லையா? சொட்ட சொட்ட அந்த தர்பாரி கானடா எங்கே தான் இல்லை இந்த பாட்டில். எந்த பிடி எடுத்தாலும் எவ்வளவு ஜீவன், அந்த சோல் ஆஃப் தர்பாரி கானடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடிகள் எல்லாம் அதில் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமான பிடி. தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா, அது அழகா அந்த இடத்துல. இப்படி இந்த பாட்டு பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயமும் இருக்கு. மீட்டர் ஒரே மாதிரி வரும். கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா எல்லாம் தென்பாண்டி தூரலா தேவார பாடலா அப்படின்னு அந்த மீட்டர்னு சொல்லக்கூடியது ஒரே சீராக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கல்யாண தேனிலாங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இந்த ஹோல் பாட்டையும் நம்ம பாட முடியும். கல்யாண தேனிலா கல்யாண தேனிலா கல்யாண தேனிலா கல்யாண தேனிலா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த தாளத்தில் உட்காரக்கூடிய மீட்டர் அப்படிங்கிறது ஒரே சீராக இருக்கக்கூடியது இந்த பாட்டுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்த தர்பாரி கானடா ராகத்தில் பல அற்புதமான விஷயங்கள் இருக்குது. வரும் பகுதியில் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சுவாதிஷ்டா, அதாவது ஃப்யூச்சரை வந்து ஒரு தனி மனிதனால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து அஸ்ட்ராலஜர் கிட்ட போகும், நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்லாம் நிறைய விஷயம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ப்ரெசென்ட்டை விட எல்லாருக்குமே வந்து ஃப்யூச்சர் மேலே தான் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் நவகிரகங்கள் பற்றி கூட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கும் அதை தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து ராவணன் சம்பந்தப்பட்ட, 9 நவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட, அதற்கும் மேலாக மாந்தி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு சில அன்பர்கள் ஆன்மீகவாதிகள் ராவணன் மீது பற்று கொண்ட பாக்கியவான்கள், ராவணன் அப்படிங்கிறது நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது நல்லது கெட்டது இரண்டும் கலந்தவர் தான் ராவணன் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் 9 நவகிரகங்களும் திறமை மிகுந்த ராவணனுடைய காலடியில், அதாவது
அதாவது தன்னுடைய தவ வலிமையால் 9 கிரகங்களையும் கட்டி போடுகிற சக்தியை எட்டி பிடித்த அந்த ராவணன் காலடியில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தால் கூட, ஒன்றுக்கொன்று பார்ப்பதற்கில்லாத நிலையில் இருந்தால் கூட 9 கிரகங்களும் விதி வலிமையால் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான பிரார்த்தனையை வைக்கிறாங்க. ஒரே மாதிரியான கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே மதிப்பு இருந்துட்டு இருக்குது, சிறப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இந்த 9 கிரகங்களுடைய பிரார்த்தனையை உற்று நோக்கிய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான், நான் கொடுத்த வாக்கை திருப்பி வாங்க முடியாது, அதனால இதற்கு வேறு வழி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றாங்க. எந்த மாதிரி உத்தரவிடுகிறார் அப்படின்னா, 9 கிரகங்களுமே ராவணனுடைய காலடியில் இருந்து அமைதியான வகையில் ஒற்றைப்படை மூச்சு விட்டுக்கிட்டு ஒரு சிறு தவம் இருந்த மாதிரி இருந்துகிட்டு அந்த 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான பிரார்த்தனையை வைத்து, அதாவது தன்னுடைய அழுக்கு தன்னுடைய உடம்பிலிருந்து எந்த அளவுக்கு அழுக்கு சேருதோ அந்த அளவுக்கு அழுக்கு எடுக்க சொல்றாருங்க. 9 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று முயற்சி செய்து தன்னுடைய உடம்பில் இருந்து அழுக்கு எடுக்கிறாங்க. ராவணனுக்கு தெரியாமலேயே மிக மிக அமைதியாக அதே சமயத்தில் இந்த மாதிரியான துக்க நிலையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த அழுக்கு சேகரிக்கிறாங்க. அந்த மாதிரி சனி பகவானில் இருந்து இந்த 9 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ராகு பகவான் கேது பகவான் உட்பட ராகு காலத்தில் 9 கிரகங்களும் எந்த நேரத்தில் அழுக்கு சேர்த்தினாலும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் குறிப்பிட்ட ராகு காலத்திலும், அதே மாதிரி கேது பகவான் குறிப்பிட்ட யமகண்ட நேரத்திலும் தன்னுடைய உடம்பிலிருந்து அழுக்கு எடுத்து கொடுக்கிறாங்க. 9 கிரகங்களுடைய உடம்பிலிருந்து அழுக்கு எடுத்து ஒரு சிறு உருண்டையாக எடுத்து ஒன்று சேர்த்தும் பொழுது அந்த சிறு உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த சிறு வடிவத்திற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் மாந்தி அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுக்கிறாருங்க. அந்த மாந்தி அப்படிங்கிற கிரகத்தை வந்து செயல்பட வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை நவகிரகங்கிட்ட கேட்கிறாரு. அப்போ உயிர் வடிவம் பெற்ற அந்த மாந்தி பகவான் கேட்கிறாரு, நான் முக்கியமான அதாவது வீர தீரமாக செயல்பட்டு இந்த 9 கிரகங்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு இந்த 9 கிரகங்களுடைய முழுமையான ஆதிக்கமும் முழுமையான சக்தியும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாரபட்சம் இல்லாமல் மாந்தி பகவான் கேட்குறாருங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரு, கேது பகவான் ஞானத்தை கொடுக்குறாரு, அதே சமயம் நமக்கு வந்து சனி பகவான் ஆயில கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சாஸ்திர ரீதியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் கூட, அவங்க கொடுக்கிற அத்தனையும் தான் ஒருவனே கொடுக்கக்கூடிய வல்லமையை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மாந்தி பகவான் ஒரு உத்தரவாக போடுறாரு. இந்த உத்தரவு போட்டதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் 9 நவகிரகங்களும் என்ன செஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் நேரம் இல்லாத காரணத்தினால் தயவு செய்து நாளைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிற முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்தவ நம்பி வாஸ்தல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிட, எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். தஷிகா, வெயில் காலம் வந்தாலே வந்து சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து வேப்பிலை தான் இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வேப்பிலையில் இருக்க மருத்துவ குணம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. டெய்லி ஒரு வேப்பிலை வந்து என்னதான் வேப்பிலை கசந்தாலுமே ஒரு டெய்லி ஒரு வேப்பிலை எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புல இருக்க டிசீஸ் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெய் வந்து தலையில் தேய்ச்சிக்கிட்டா வந்து டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு கூட டேண்ட்ரஃப் இருக்காது. ஸோ வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து வேப்ப எண்ணெய் வந்து தேய்க்கலாம். ஸோ நம்மளுக்கே வேப்பிலை பற்றி இவ்வளோ தெரியுதுன்னா, நம்மளோட மூலிகை மருத்துவர் இன்னைக்கு தங்கதுரை வேப்பிலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும்
அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது முன்னோர் பெருமக்கள் நாம் நல்ல ஆரோக்கியம் வளர்க்க சொன்ன வழிமுறைகள் குறித்து நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வேப்பிலை, பொதுவாக வேப்ப மரம் வழிபாட்டுக்குரிய மரமாக டிவைன் ட்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. சக்தி வழிபாடு, வேப்ப மரம் சக்தியினுடைய அம்சமாகவும் அரச மரம் சிவனுடைய அம்சமாகவும் சொல்லப்படுகிறது. சக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வழிபாட்டுக்குரிய வேப்ப இலை, அதை பயன்படுத்தி நாம் பெறக்கூடிய ஆரோக்கியம் என்ன? சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆச்சு. புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் இந்த பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு. சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம்தானே. அகத்தியமா முனிவருடைய பாடல். சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம், அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் அவரவர் தேகத்துக்குள்ளே இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள நமக்கு அந்த ஞானம் கிடைக்கின்ற வரையில் இந்த தேகம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்காக மூலிகைகளை மருத்துவங்களை சித்தர் பெருமக்கள் அருளினார்கள். அந்த வகையில் வேப்ப இலையில் பயன்படுத்தக்கூடிய ஆரோக்கியம் என்ன? எல்லோருக்குமே தெரியும் வேப்ப இலை கிருமி நாசினி. பல்வேறு வகையான கிருமிகள், ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோவியல் ஆக்டிவிட்டி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்டி ஆக்சிடென்ட், நுண்புழு கொல்லி, கிருமி நாசினி. சாதாரணமாக கோடை காலங்களில் அனைவருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அம்மை நோய். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அம்மை இருந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நோயாக இருக்கிறது. அந்த அம்மையை தணிக்க வேண்டும் என்றால் வீட்டில் என்ன பண்ணுறோம்? அம்மை வந்தவர்களுக்கு அந்த வீட்டை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் இந்த வேப்பிலையை வீட்டு கூரையில் சொருகி வைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அம்மை நோய் தாக்கப்பட்டவர் சுற்றிலும் வேப்பிலை தான் வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்திற்கு அம்மை கொப்புளங்கள் வந்து அப்படி படிப்படியாக தணிந்த பிறகு நீரிலே வேப்பிலையை போட்டுவிட்டு அது அம்மை இறங்கி விட்டது என்று தெரிந்த பிறகு குளிக்க வைக்கக்கூடிய அந்த பணி செய்யப்படுது. அதே நேரத்தில் அப்போ ஒரு வைத்தியம் பண்ணிக்கலாமா, ஊசி போடலாமா, மாத்திரை போடலாமா, ஒரு இது தெய்வ குத்தம் ஆயிருமா, அப்படிலாம் கூட ஒரு குழப்பமான நிலை. தெளிவாக முடிவெடுக்கலாம், அம்மை நோய்க்கு வேப்பிலையே மருந்து. எல்லோருமே தெரிஞ்சுக்குவாங்க, அவரவர் வீட்டுக்கு பக்கத்தில் கூட வேப்ப மரம் இருக்கும், இதுக்காக காடுகளுக்கு செல்ல வேண்டியதில்லை. வேப்ப மரத்தினுடைய குறிப்பாக அதனுடைய கொழுந்து இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அத்துடன் சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு, வெந்தயம் ஒரு தேக்கரண்டி அளவு, அதி மதுர பொடின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது ஒரு தேக்கரண்டி அளவு, ஒன்றாக சேர்த்து அரைக்கணும். இங்கே வேப்பம் இலை, சீரகம், வெந்தயம், அதி மதுரம் சேர்த்து அரைச்சி ஒரு சுண்டக்காய் அளவுக்கு மாத்திரை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோடையில் ஒவ்வொரு வீட்டிலும் அம்மை நோய் தணிக்கும் குளிகை இது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதுக்கு தக்கவாறு இந்த குளிகையை காலை மதியம் மாலை என ஒரு நாள் ஒன்றுக்கு மூன்று வேளை பயன்படுத்தலாம். அம்மை நோய் வெகு விரைவாக தணியும். அதே நேரத்தில் அது முறையாக கவனிக்கப்படலை அப்படின்னா வைசூரி என்ற ஒரு நிலைக்கு மாறி கண்ணினுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். ஆகவே அம்மை வந்து விட்டால் வேப்பிலையை மருந்தாக நிச்சயமாக பயன்படுத்தலாம். அதே போல் யுகாதி பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகையின் போது நம்ம வழக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவும் நாட்டு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய வகையில் வேப்பம் பூவை நாம் பயன்படுத்துமாறு செய்திருக்காங்க. ஏன்னா கோடை காலத்தில் ஒரு சில நுண் கிருமிகள் வளர்ந்து அது நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறது. ஒரு பாரம்பரிய பழக்கமாக வைத்து அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் அந்த நாட்களிலே நினைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு கூர்மையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நுண் கிருமிகளை அழிக்க வல்ல வேப்ப மரம், அதோடு மட்டுமா நாம் சுவாசிக்க ஆதாரமாக இருப்பது நம்முடைய பிராண வாயு, மூச்சு காற்று, ஆக்சிஜன். எல்லா நேரத்திலும் ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்கறதுனால தான் மரங்களை நாம் வழிபாடு செய்கின்றோம். ஆச்சப்பா இந்த முறை 15 பேரும் அயன்மால் ருத்திரனும் மூச்சப்பா தெய்வம் என்றே உணரச் சொன்னான். மூச்சுதான் கடவுள்,
அந்த மூச்சுக்காற்றை வேப்பமரம் தருகிறது. மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேப்பமரம் அருமருந்தாக பயன்படுகிறது. அப்படிப்பட்ட வேப்பமரத்தை பெருக்கி ஒவ்வொருவரும் அதனை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெறுவோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ வேப்பிலையில் இருக்க மருத்துவ குணம் பற்றி மூலிகை மருத்துவர் தங்கதுரை ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னார். நம்மளுக்கும் வந்து வேப்பிலை இனிமேல் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து இந்த சம்மர் சீசனுக்கு வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து மூலிகை மருத்துவர் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னார். ஸோ இதோட நம்ம வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? எஸ், இதே மாதிரி சூப்பரான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா அண்ட் தர்ஷிகா சைனிங் ஆஃப் ஃப்ரம் மார்னிங் கஃபே.